everyone. I am S. Niveta. I am doing my second MSc Mathematics in VIVO Chidambaram College, Thoothukudi. நான் இன்றைக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆஸ் வெல் அஸ் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பை பற்றி உங்ககிட்ட பேச போகிறேன். பை பற்றின ஒரு நாலு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாப்கீப்பர் வந்து 3 types ஆஃப் ஷீட்ஸ் வந்து விற்கிறாரு. ஸ்கொயர் ஷீட், ரெக்டாங்குலர் ஷீட், சர்க்குலர் ஷீட். ஸோ இந்த 3 sheets விற்கிறப்போ ஸ்கொயர் ஷீட்டுக்கும் ரெக்டாங்குலர் ஷீட்டுக்கும் அவரால் அந்த இன்ச்சஸ் மூலியமாக அதோடைய ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியுது. ஆனால் சர்க்குலர் ஷீட்டை வந்து விற்கிறப்போ அதோடைய ரேட்டை வந்து இன்ச்சஸ் மூலியமாக அவரால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பை பற்றி தெரில. சர்க்கிளில் தான் வந்து பையோட ரோல் வந்து ஃபர்ஸ்ட்டாக ப்ளே ஆகுது. இப்போது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் வந்து நம்ம 2πr அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு வட்டத்தின் சுற்றளவு வந்து 2πr அப்படின்னு சொல்லிட்டு அதை தமிழ்லையும் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து அந்த பைனா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு வந்து அந்த அதை வந்து 2πr அப்படின்னு நம்ம பர்டிகுலரைஸ்டாக சொல்லணும் சர்க்கம்ஃபரன்ஸை அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதோடைய டயமீட்டர் நம்ம பார்க்கணும். ஸோ டயமீட்டர் அப்படின்னா என்னென்னா, இட்ஸ் அ ஸ்ட்ரைட் லைன் பாசிங் ஃப்ரம் 1 end ஆஃப் தி சர்க்கிள் டு அதர் எண்ட் ஆஃப் தி சர்க்கிள் த்ரூ தி சென்டர். ஸோ இதுதான் வந்து டயாமீட்டர். ரேடியஸ் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் டு தி எட்ஜ் ஆஃப் தி சர்க்கிள். ஸோ இதுதான் வந்து ரேடியஸ். ஸோ அதனால தான் வந்து டயாமீட்டரை 2 times ஆஃப் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு சர்க்கிள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதோடைய டயாமீட்டரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெஷர் பண்ணுங்கள். உங்களுடைய கம்ஃபர்டபுளுக்காக ஃபர்ஸ்ட் அதை வந்து த்ரெட் மூலியமாக மெஷர் பண்ணிக்கோங்க. அதை மெஷர் பண்ணிவிட்டு அந்த த்ரெட் எடுத்து பவுண்ட்ரியை வந்து நீங்கள் கவர் பண்ணுங்கள். ஸோ 3 times வந்து ஹோலாக கவரப் ஆகிடும் டயமீட்டருடைய லென்த் மூலியமாக. மீதி கொஞ்சோண்டு ஆர்க் இருக்கும், அது வந்து கவரப் பண்ண முடியாது அந்த த்ரெட்டால். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.14 அப்படி போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நம்பர் டைம்ஸ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 3D ப்ளஸ் 0.14 போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நம்பர் டைம்ஸ் ஆஃப் டி, தட் இஸ் ஈக்குவல் டு 3.14 அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நம்பர் டைம்ஸ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணான். ஸோ அந்த 3.14 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் போயிட்டே இருக்கலையா, அதை தான் வந்து பை அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் வந்து நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, பைடி. ஸோ என்னடா பைடி, இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க. டிங்கிறத நான் 2r சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வி கெட் 2πr. ஸோ இதுதான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள். ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் வந்து எப்படி 2πr வந்ததுன்னு உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து செகண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டுக்கு நம்ம போயிடலாம். ஸோ இப்போ வந்து பையை வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 22/7, நிறைய இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். 22/7 வந்து ஒரு ஈக்குவலன்ட் ராலியோ அதை வந்து போடுங்க அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஏன் அந்த பர்டிகுலரைஸாக 22/7 அப்படிங்கிற வேல்யூவை வந்து சொன்னாங்க அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல போகிறேன். பையோடைய டெசிமல் வேல்யூவை நம்ம பார்த்துட்டோம். அந்த டெசிமல் வேல்யூவை ஃப்ராக்ஷனல் வேல்யூவாக மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபட்ட போது தான் அதை 22/7 சொல்லி கொண்டு வந்தான். ஏன் பர்டிகுலரைஸாக 22/7 சொன்னாங்க? 3.14 divided by 1 3.14 தானே. அதே மாதிரி 6.28 divided by 2 3.14 நியர் தானே. 9.42 divided by 3 3.14 நியர் தானே. ஏன் அந்த வேல்யூலாம் சொல்லாமல் எதுக்கு 22/7 அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ராக்ஷனல் வேல்யூவை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ இப்போ வந்து அதுக்கான காரணத்தை தான் நான் சொல்ல போகிறேன். டயமீட்டர் 1 இருக்கக்கூடிய சர்க்கிள் வரைஞ்சிங்க அப்படின்னா அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் 3.14 கிடைக்கும். டயமீட்டர் 2 இருக்கக்கூடிய சர்க்கிள் வரைஞ்சிங்கன்னா அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் 6.28 கிடைக்கும். டயமீட்டர் 3 centimeter இருக்கக்கூடிய சர்க்கிள் வரைஞ்சிங்க அப்படின்னா அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் 9.42 கிடைக்கும். ஸோ இதே மாதிரி டயமீட்டர் 6 இருக்கக்கூடிய சர்க்கிள் வரைஞ்சிங்க அப்படின்னா அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் 18.84 கிடைக்கும். அதே மாதிரி டயமீட்டர் 7 இருக்கக்கூடிய சர்க்கிள் வரைஞ்சிங்க அப்படின்னா அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் 21.98 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி டயமீட்டர் 8 இருக்கக்கூடிய சர்க்கிள் வரைஞ்சிங்க அப்படின்னா அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் 25.12 கிடைக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் இது வந்து எக்ஸாக்ட் வேல்யூ சொல்லலை, இது எல்லாமே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டட் வேல்யூ தான். ஏன்னா வந்து பையோடைய எக்ஸாக்ட் வேல்யூ வந்து 3.14 கிடையாது, அது போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். ஸோ இப்போ வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் டிவைடட் பை டயமீட்டர் அப்படின்னா நம்மளுக்கு பை கிடைக்கும். இது ஒரு பையோடைய ஃபார்முலான்னு கூட சொல்லலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் தட் இஸ் பை டி டிவைடட் பை டி. ஸோ டிபி கேன்சல் ஆகி நம்மளுக்கு பை அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அதனால் இது ஒரு பையோடைய ஃபார்முலான்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து 1 நம்ம டயமீட்டர் இருக்கிறப்போ நம்மளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன கிடைச்சது, 3.14 கிடைச்சது. ஸோ பையோட வேல்யூ என்னன்னு சொல்லுவோம், 3.14 divided by 1 அப்படி சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி 2 diameter நம்ம பார்க்குறப்போ நம்மளுக்கு பையோடைய வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 6.28 divided by 2 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். அது மாதிரி 3 diameter பார்க்குறப்போ 9.4
4 divided by 3 அப்படி சொல்லி கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு வேல்யூக்கும் பார்த்துட்டே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து நியூமரேட்டர் வந்து ஒரு ஹோல் நம்பருக்கு நியரஸ்டாக வரவே வராது. ஸோ 7 டயாமீட்டர் இருக்கும்போது நம்மளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 21.98 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இது மூலிமா பை வந்து கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 21.98 டிவைடட் பை 7 சொல்லி கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து நியூமரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 21.98 வந்து ஒரு ஹோல் நம்பருக்கு நியரஸ்டாக இருக்கும், விச் இஸ் 22. ஸோ வேறு எந்த டயமீட்டருக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நியரஸ்ட்டு ஹோல் நம்பராக இருக்கவே இருக்காது, எக்ஸப்ட் ஃபார் டயமீட்டர் 7. ஸோ அதனால தான் வந்து பர்டிகுலரைஸ்டாக பைக்கான ஃப்ராக்ஷனல் வேல்யூவை 22/7 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம இப்போ வந்து தேர்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டுள்ள போயிடலாம். பைங்கிறது ஒரு இரேஷனல் நம்பர் சொல்கிறாங்க, பிகாஸ் இட்ஸ் எ நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் டெசிமல். அது போய்கிட்டே இருக்கும், அதே நேரத்தில் அது ரிப்பீட்டும் ஆகாது, அதனால் அதை வந்து இரேஷனல் நம்பர் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பையோடைய அப்ராக்சிமேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய சயின்டிஸ்ட் முயற்சி எடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து ஈஜிப்டியன்ஸும் பேபிலோனியன்ஸும் வந்து பையோடைய ரஃப் நியூமெரிக்கல் அப்ராக்சிமேஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. லேட்டர் ஆன் வந்து கிரீக் மேத்தமெட்டிஷியன்ஸில் பர்டிகுலராக ஆர்கிமிடஸ் வந்து இந்த அப்ராக்சிமேஷன்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காரு. ஸ்டார்ட் ஆஃப் தி 20th century வந்து 500 டிஜிட்ஸ் ஆஃப் பை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஃபோர்த் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டில் நம்ம போயிடலாம். ஏன் பர்டிகுலரைஸாக 14th March பைடேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ பையோடைய டெசிமல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.14159265 அப்படின்னு சொல்லி வரும். இதில் அந்த 3 வந்து மந்த்தாகவும், 14 அப்படிங்கிறத டேயாகவும், 15 அப்படிங்கிறத இயராகவும், 9:26:53 அப்படிங்கிறத டைமிங்காகவும் எடுத்து இந்த பர்டிகுலர் டேயை வந்து பைடேவாக செலிப்ரேட் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் வருஷம் வருஷம் இந்த பர்டிகுலர் டேயை வந்து நம்ம பைடேவாக செலிப்ரேட் பண்றோம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 2015 அப்படிங்கிற இயர்ல வந்து இந்த பர்டிகுலர் டேயை வந்து ஸ்பெஷல் பைடேவா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் 14th March வந்து நம்ம பைடேவா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புறேன். பை பத்தி தெரிஞ்சுக்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க அதை ரியல் லைஃப்ல யூஸ் பண்ண பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.